வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் செய்திகள் வாசிக்கும் நான் ஜே நிக்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். புத்தளம் கொரோனாகள் பிரதான வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் நால்வர் காயமடைந்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 19வது திருத்த சட்டம் ரத்து செய்யப்படல் வேண்டும் என பசில் ராஜபக்சே வலியுறுத்தியுள்ளார். அரசாங்கத்துடன் இணைந்து அமைச்சர் பதவிகளை ஏற்றுக்கொள்வதென்பது இயலாமையின் வெளிப்பாடு என ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு செயலாளராக மேஜர் ஜெனரல் கமல் குணரட்ன கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். ஜனாதிபதி தேர்தல் நிறைவேற்றுள்ள நிலையில் உடனடியாக நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படல் வேண்டும் என தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரசாந்தன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மட்டக்களப்பு ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே பிரசாந்தன் இவ்வாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் நிறைவேற்றுள்ள நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் அமைச்சர்கள் பதவி விலகி உடனடியாக நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என பிரசாந்தன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அத்துடன் நல்லாட்சி அரசாங்கத்தின் மீது கொண்ட வெறுப்பின் காரணமாகவே கோட்டாபய ராஜபக்சவிற்கு மக்கள் வாக்களித்திருந்ததாகவும் பிரசாந்தன் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அதிகார வரிபிடித்த வர்க்கத்தினரிடமிருந்து கிழக்கு மாகாணத்தை பாதுகாப்பதற்கு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி தொடர்ந்து பயணிக்கும் என்று பிரசாந்தன் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்பொழுது அதிகப்படியான வாக்களில் கோட்டபாய ராஜபக்சே அவர்களுக்கு மக்கள் ஆணை வழங்கி இருக்கின்றனர். இந்த நாட்டை திருத்த வேண்டும், நாட்டில் நல்ல ஒரு தலைமை தேவை என்பது, நாட்டில் நல்ல நிர்வாகம் நடத்தப்பட வேண்டுமானால் ஜனாதிபதியும் நாடாளுமன்றமும் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டும். அவை மக்கள் ஆணைக்கு மதிப்பளித்து உடனடியாக நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு நாடாளுமன்றத்தில் நடத்தப்பட வேண்டும். அதற்கு இப்போ தோல்வியை தழுவி இருக்கின்ற ஐக்கிய தேசிய கட்சியும் அவர்களை சேர்க்கின்ற அனைத்து கட்சிகளும் வழிவிட்டு கொடுக்க வேண்டும். இல்லையா, அவர்கள் ஆசனத்தை சூடாகி கொண்டு தொடர்ந்து நாட்டை குட்டிச்சுவராவதற்கு தயாராக இருக்கின்றாலும் வெளிப்படையாது. நாங்கள் மிக தெளிவாக எங்களது தேர்தல் காலங்களிலும் தெரிவித்திருந்தோம், நாட்டில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற முன்னாள் போராளிகளின் குடும்பங்கள், பெண் தலைமையான குடும்பங்கள் கிழக்கு மாநிலத்தில் 49,000 இருக்கின்றது. அவை 49,000 வாழ்வாதார வலுவாக்கம், முன்னாள் போராளிகளின் குழந்தைகளின் கல்வி நிலைமை, நடைமுறைக்கு சாத்தியமான அவர்களுக்கு தேவையான வாழ்வாதார அபிவிருத்தி பணிகள் என்று அனைத்தையும் செய்வதற்கு நாங்கள் தேர்தலுக்கு முன்பே நாங்கள் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடனும் அவர்கள் சார்ந்த கௌரவ பசில் ராஜபக்ஷ அவர்களுடனும் அதே போன்று இன்றைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற கோட்டபாய ராஜபக்ஷவருடன் மிக நீண்ட நாட்கள் பேச்சுவார்த்தை நடத்திய பிற்பாடு நாங்கள் அவருக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்குவதனை முடிவெடுத்திருந்தோம். அந்த அடிப்படையில் நிச்சயமாக அவர்கள் இனக்காட்சியும் செய்தவர்கள் என்ற அடிப்படையில் எங்களுக்கு தெரியும். ஒரே நாளில் கிட்டத்தட்ட 12,000 முன்னாள் போராளிகளை புனர்வாழித்து விடுதலை செய்த நாட்டின் ஜனாதிபதி மஹிந்த ராஜ முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவன் சகோதரர் என்ற அடிப்படையில் அவர்களின் வாழ்வாரத்துக்காக, பெண்கள் தலைமையான குடும்பங்களின் வலுவாக்கத்திற்காக நிச்சயமாக மிக விரைவில் அபிவிருத்தி பணிகளும் திட்டங்களும் முன்னெடுக்கப்படும் என்பதை 100% நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. பாதுகாப்பு செயலாளராக முன்னாள் மேஜர் ஜெனரல் கமல் குணரட்ன கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். பாதுகாப்பு அமைச்சின் புதிய செயலாளராக மேஜர் ஜெனரல் கமல் குணரட்னவை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நியமித்துள்ளார். கமல் குணரட்ன 1982 டிசம்பர் மாதம் 4 தேதி 2வது லெப்டினன்ட் இலங்கை ராணுவத்தில் இணைந்து கொண்டார். இலங்கையில் பல பதவிகளை வகித்துள்ள அவர் இறுதிப் போரின் போது ராணுவத்தின் 53வது படையணிக்கு தலைமை தாங்கி வழிநடத்தியிருந்தார். 2016 ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற கமல் குணரட்ன பிரேசிலுக்கான இலங்கை தூதுவராகவும் கடமையாற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 19வது திருத்த சட்டம் ரத்து செய்யப்படல் வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்சே வலியுறுத்தியுள்ளார். கம்பகாவில் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே பசில் ராஜபக்சே இவ்வாறு வலியுறுத்தியுள்ளார். 19வது திருத்த சட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் பொதுமக்களின் கருத்துக்களுக்கு எப்போதும் மதிப்பளிக்கப்பட வேண்டும் எனவும் பசில் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். மேலும் மக்களின் ஆணைக்கு மதிப்பளித்து புதிய அரசாங்கம் உடனே அமைப்பதற்கு ஐக்கிய தேசிய கட்சியினர் முன்வர வேண்டும் எனவும் பசில் ராஜபக்ச வேண்டுகோள் விடுத்துள்ளார். புத்தளம் கொரோனாகள் பிரதான வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் நால்வர் காயமடைந்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
புத்தளம் குருநாகர் பிரதான வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் நால்வர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மூன்று வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டமையினாலேயே இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்த கற்பனை பெண் அடங்கலாக நால்வர் புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் இந்த விபத்து தொடர்பில் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கடந்த சில வருடங்களாக நாட்டுக்கு ஆற்றிய சேவைகளுக்காக புதிய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே நன்றிகளை தெரிவித்துள்ளார். புதிய ஜனாதிபதியாக கோட்டாபய ராஜபக்சே ஜனாதிபதி செயலகத்தில் தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவும் கலந்து கொண்டிருந்தார். இந்த நிலையில் இதுகுறித்து தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே இந்த நாட்டின் ஏழாவது ஜனாதிபதி என்ற வகையில் தனது கடமைகளை ஜனாதிபதி செயலகத்தில் பொறுப்பேற்றுள்ளேன். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவின் பங்களிப்புடன் இந்த நிகழ்வு நடைபெற்றது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கடந்த சில வருடங்களில் நாட்டுக்கு ஆற்றிய சேவைகளுக்கு எனது நன்றிகளை தெரிவிக்கின்றேன் என கோட்டாபய ராஜபக்சே தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சின் செயலாளராக ரவிநாத் ஆரியசிங்க ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே அவர்களினால் நியமிக்கப்பட்டுள்ளார். ஏழாவது நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியாக கோட்டாபய ராஜபக்சே பதவியேற்றதன் பின்னர் அரச துறையின் உயர் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் ஜனாதிபதியின் செயலாளராக பிபி ஜெயசுந்தர, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக மேஜர் ஜெனரல் கமல் குணரத்ன ஆகியோர் நியமிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் வெளிவிவகார அமைச்சின் செயலாளராக ரவிநாத ஆரியசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார். ஜெனீவாவிற்கான இலங்கையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதியாக கடமையாற்றிய ரவிநாத ஆரியசிங்க கடந்த 2018 இறுதியில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவினால் வெளிவிவகார செயலாளராக நியமிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்துடன் இணைந்து அமைச்சு பதவிகளை ஏற்றுக்கொள்வது என்பது இயலாமையின் வெளிப்பாடு என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே ஸ்ரீதரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அரசாங்கத்துடன் இணைந்து அமைச்சு பதவிகளை ஏற்றுக்கொள்வது என்பது இயலாமையின் வெளிப்பாடு என ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். அத்துடன் அரசாங்கத்துடன் இணைந்து அமைச்சு பதவிகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் ஏற்க மாட்டார்கள் என்றும் ஸ்ரீதரன் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், சில வேளைகளில் இதை மக்கள் என்ன கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள் என்று மக்களிடம் ஆராய்வுக்காக இந்த கருத்தை முன்வைத்திருக்கலாம். அல்லது இப்படி ஒன்றை சொல்லி பார்ப்பதன் மூலம் என்ன விளைவுகள் வருகிறது என்பதை ஆராய்வதற்காகவும் இருக்கலாம். ஆனால் ஒரு யதார்த்தம் இருக்கிறது. எப்படி என்றால், நாங்கள் 60களிலே இவ்வாறு அமைச்சு பொறுப்புகளை எடுத்தவர்கள். இலங்கை தமிழரசு கட்சி டாக்டர் நாகநாதன், திருச்செல்வம், வி.ஜி. பொன்னம்பலம் போன்றவர்கள் அமைச்சர்களாக இருந்து, திருச்செல்வம் அவர்களுடைய செயலாளரே அந்த அவருக்கு கட்டுப்படாமல் செயல்பட்ட காரணத்தால் அமைச்சராக இருந்த திருச்செல்வம் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய சூழல்கள் ஏற்பட்டது. ஆகவே நாங்கள் கடந்த காலங்களில் அவ்வாறான அனுபவங்களை கொண்டவர்கள். இலங்கையிலே முதன் முதல் சிங்கள தேசிய இனத்தோடு தமிழ் தேசிய இனம்தான் தன்னுடைய அமைச்சு பொறுப்புகளை பகிர்ந்து கூட ஒரு இணக்க அரசியலுக்கான முன்மொழிவுகளை, முதல் வழிகாட்டல்களை செய்திருந்தது. ஆனால் அதனை சரியாக சிங்கள பேரினவாத எண்ணங்களோடு இருந்தவர்கள் பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. இப்பொழுது இருக்கிற சூழல் அதுவல்ல. நாங்கள் ஒரு நீண்ட யுத்தத்துக்கு பிற்பாடு கிட்டத்தட்ட 60,000 மேற்பட்ட மாவீரர்களை இந்த மண்ணிலே விதைத்திருக்கிறோம். 400,000 மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டும் காணாமலும் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். நிலங்கள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை. தமிழர்களுடைய அவர்கள் இப்பொழுதும் அகதிகளாக உள்நாட்டுக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அரசியல் கைதிகளுடைய விடுதலை என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இதனை விட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி கிடைக்கவில்லை. ஜெனீவாவிலே அதற்கான பிரேரணைகள் கொண்டு வரப்பட்டு கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. இவ்வளவு சூழல்களும் இங்கே இருக்கிற இந்த நிலையில் நாங்கள் போய் ஒரு அமைச்சர்களாக பதவியேற்ற பிற்பாடு அந்த அமைச்சு பதவியில் இருக்கிற பொழுது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவருக்கான நீதி கிடைக்குமா, அல்லது நில விடுவிக்கப்படாத நிலங்களை விடுவிப்பார்களா, அல்லது அவர்கள் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வார்களா, இராணுவத்தை வடக்கு கிழக்கிலே குவித்து ஒரு திறந்த வழி சிறைச்சாலைக்குள்ளே வைத்திருக்கிற தமிழர்களை அடைத்து வைத்திருக்கிற இந்த இராணுவத்தினுடைய இராணுவ குறைப்பை மேற்கொள்வார்களா, இந்த விடயங்கள் எல்லாம் நடக்காத சூழலில் நாங்கள் ஒரு அமைச்சு பொறுப்புகளை ஏற்கக்கூடிய சாத்தியப்பாடுகள் எதுவும் இல்லை. ஆனால் கருத்துக்களை சில வேளைகளில் ஒரு அரசியல் கட்சியினுடைய பேச்சாளர் என்ற வகையில் அவர் முன்வைத்திருக்கலாம். ஆனால் நாங்கள் இந்த அரசாங்கத்திலும் அல்ல இந்த அரசாங்கத்திலும் கூட அமைச்சு பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டால் ஒரு அரசியல் தீர்வு இல்லாத நிலை, தமிழர்களுக்கான நிரந்தர அவர்களுடைய தேசிய அபிலாசைகள் பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலான குறித்துக்களை சரியான முறையில் பகிர்ந்தளிக்கக்கூடிய வகையில் ஒரு தீர்வை இந்த அரசுகள் முன்வைக்காத நிலையில் நாங்கள் மத்திய அரசோடு அமைச்சு பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ளல் என்பது எங்களுடைய மக்களுக்கான, நான் நினைக்கிறேன் அது நாங்கள் ஒரு இயலாமையின் வெளிப்பாடாகவே அமையுமே தவிர அது ஒரு இயலாதவன் செய்கின்ற காரியமாக முடியும். ஆகவே அவ்வாறான ஒரு அரசியல் நடவடிக்கையில் நாங்கள் இப்போதைக்கு இறங்கக்கூடிய வாய்ப்புகள் எதுவும் இல்லை.
உபரி நீர் திட்டங்களை செயல்படுத்த வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க இருப்பதாக தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்திருக்கின்றார். திருவாரூரில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். திருவாரூரில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், வன்மையாக கண்டிப்பதை வலியுறுத்தி வருகிற டிசம்பர் 10ஆம் தேதி காவிரி டெல்டா விவசாயிகள் பல்லாயிரக்கணக்கானவர்கள் பங்கேற்கிற மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை திருவாரூரில் நடத்துவது என்று முடிவெடுத்திருக்கிறோம். தொடர்ந்து தமிழக அரசாங்கம் அந்த திட்டம் குறித்து எங்களோடு கலந்து பேச மறுக்குமேயானால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வது என்று முடிவெடுத்திருக்கிறோம். பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இழப்பீடு வழங்குவதற்கான தமிழக அரசின் நடவடிக்கை வேகப்படுத்த வேண்டும். உடனடியாக விரைவாக கொடுப்பதற்கான நடவடிக்கையை பொங்கல் பண்டிகைக்குள்ளாக நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். ராசி மணலில் அணை கட்டித்தான் புதிய நீர்ப்பாசன திட்டங்களுக்கு பயன்படுத்த வேண்டுமே தவிர தண்ணீரை தேக்காமல் புதிய நீர்ப்பாசன திட்டங்கள் செயல்படுத்துவது காவிரி டெல்டா விவசாயிகளை அழித்துவிடும் என நாங்கள் மீண்டும் எச்சரிக்கிறோம். மக்களின் நலனுக்காக மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசனுடன் இணைந்து பயணிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் நிச்சயமாக கமலுடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக தென்னிந்திய பிரபல நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். மக்களின் நலன்களுக்காக கமல்ஹாசனுடன் இணைந்து பயணிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் நிச்சயமாக கமலுடன் இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளதாக ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது ரஜினிகாந்த் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நலனுக்காக நானும் கமலுடன் இணைய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் நிச்சயமாக அத்துடன் ரஜினியுடன் இணைந்து பயணிக்க தயாராக இருப்பதாக மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதிசயம் ஒண்ணுமே இல்லை, ஏன்னா 44 வருஷமா இணைஞ்சுதான் இருக்கும். அதில் இணையும் அவசியம் வந்தால் கண்டிப்பாக சொல்றோம். அது இப்ப வந்து வேலை தான் முக்கியம், இது பேசிட்டு இருக்கிறது முக்கியம். இருந்து பயணிப்பது என்பது தமிழகத்தின் மேம்பாட்டுக்காக சேர்ந்து பயணிக்க வேண்டி வந்தால் பயணிப்போம். நல்ல தலைவராக அவர் இருக்க வேண்டும் என நினைக்கும் பட்சத்தில் நியாயமான ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை. இது அந்த நாட்டு மக்களின் தீர்ப்பு. இங்கேயும் பல முறை அந்த மாதிரி நடந்திருக்குது. அதனால் எத்தகைய தலைவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் எல்லா மக்களுக்கும் சமமான நியாயம் வழங்க வேண்டியது அவருடைய கடமை. அதை தனியாக யாரும் நினைவுபடுத்த வேண்டியதில்லை. அதுவும் நல்ல தலைவராக இருக்கும் பட்சத்தில் அதை நினைவுபடுத்த வேண்டியது. முரசொலி நில விவகார வழக்கிற்கான தகுந்த ஆதாரங்களை வழங்க இருப்பதாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார். முரசொலி நில விவகார வழக்கிற்கான தகுந்த ஆதாரங்களை வழங்கியுள்ளதாக ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார். சென்னையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது ஆர் எஸ் பாரதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் சார்பாக முரசொலிக்கு சம்மன் அனுப்பி இன்றைக்கு ஆஜராகும்படி அனுப்பியிருந்தார்கள். அதனை இன்முகத்தோடு ஏற்று தகுந்த ஆதாரங்களோடு இன்றைக்கு ஆணையத்தின் முன்னே ஆஜரானோம். ஆனால் புகார் கொடுத்தவர் மேலும் அவகாசம் வேண்டும், அதாவது டாக்டர் சீனிவாசன் எங்கள் பிஜேபி எங்கள் மீது புகார் கொடுத்தவர் எனக்கு கால அவகாசம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அதற்கடுத்து வந்த தலைமைச் செயலாளர் சீஃப் செக்ரட்டரி அவரும் கால அவகாசம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். ஆக வாய்தா வாங்குவதை எதை காட்டுகிறேன் என்பதை உங்களுடைய முடிவுக்கே விட்டு விடுகிறேன். நாங்கள் எங்கள் மடியிலே கனமில்லை, தகுந்த ஆதாரங்களோடு இன்றைக்கு நிரூபிப்பதற்காக வந்தோம். ஆனால் எங்கள் மீது என்ன குற்றச்சாட்டு இருக்கிறது என்ற புகாரை கூட டாக்டர் சீனிவாசன் அவர்களால் கொடுக்க முடியவில்லை. சீனிவாசன் எங்கள் முன்னாடி தான் உட்கார்ந்திருந்தார், அவர் முன்னாடி தான் நாங்கள் பேசினோம். குற்றம் சொன்னவர் உட்கார்ந்திருந்தார், அவரால் எந்த எதுவும் இதுவரையில் ஆவணங்கள் கொடுக்கவில்லை, கால அவகாசம் தேவை என்று கேட்டார். அதற்கடுத்து அரசாங்கத்தின் சார்பிலும் அப்படி தான் கேட்டுவிட்டு சென்றதாக ஆணையர் சொன்னார். நான் அப்பொழுது ஆணையரை பார்த்து கேட்டேன், ரோடில் போகிற யார் வேண்டுமானாலும் புகார் கொடுத்தால் நீங்கள் விசாரித்து விடுவீர்களா? நான் கூட இப்பொழுது பிரதமர் அவர் வாழ்கிற வீடு பஞ்சம நிலத்தில் இருக்கிறது என்று சொல்கிறேன், நீங்கள் விசாரிப்பீர்களா? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருக்கிற இடம்
பஞ்சமி இடம் என்று சொன்னால் நீங்கள் விசாரிப்பீர்களா? ஏன் பிஜேபி அலுவலகம் இருக்கிற கமலாலயம், அது எங்களுடைய மூத்த வழக்கறிஞர் என்ன லங்கோ கேட்டார், கமலாலயம் பஞ்சமணி நிலத்தில் இருக்கிறது என்றால் நீங்கள் விசாரிப்பீர்களா என்று சொன்னால் அதற்கு அவராலே முறையாக பதில் வரவில்லை. அதற்கு பிறகு மேலும் சொன்னோம், உங்களுக்கு அதிகாரமே இல்லை, இதை குறித்து விசாரிக்கிற அதிகாரமே உங்களுக்கு இல்லை, நாங்கள் எல்லா விதமான ஆதாரத்தோடு வந்திருக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியை தமிழகத்திலிருந்து அகற்றும் வரை போராட்டம் தொடரும் என திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சேலத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மு.க. ஸ்டாலின் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நம்முடைய மாநில உரிமைகளை இழந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பான அதையெல்லாம் எடுத்து விலக்கிச் சொல்லக்கூடிய வகையில் நேற்றைகளும் தமிழ்நாடு முழுவதும் விளக்க பொதுக்கூட்டங்களை நாம் நடத்தி முடித்திருக்கிறோம். முடித்திருக்கிறோம் சொல்லமாக நடத்த தொடங்கி இருக்கிறோம். அது உலக போவதில்லை. இன்றைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் ஆட்சி அழிகிற வழிகிற மொழிகள் வரைகிற இந்த ஆட்சியை விரட்டுகிற முறை வரைகிற அந்த போராட்டத்தை நாம் தொடருவோம். தொடர்கின்றன சர்வதேச செய்திகள். சீனாவில் நிலக்கரி சுரங்கம் ஒன்றில் ஏற்பட்ட வாயு கசிவு மற்றும் வெடிப்பு சம்பவத்தின் காரணமாக 15 பேர் உயிரிழந்திருக்கின்ற அதேவேளை 9 பேர் காயமடைந்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சீனாவில் நிலக்கரி சுரங்கம் ஒன்றில் ஏற்பட்ட வாயு கசிவு மற்றும் வெடிப்பு சம்பவத்தின் காரணமாக 15 பேர் பலியாகியுள்ள அதேவேளை 9 பேர் காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஷாங்ஷி மாகாணத்தில் உள்ள பியாங்கோ கவுண்டியில் இயங்கி வருகின்ற நிலக்கரி சுரங்கம் ஒன்றிலேயே இந்த அசம்பாவிதம் இடம்பெற்றுள்ளது. இந்த சுரங்கத்தில் 35 தொழிலாளர்கள் பணிபுரிந்து கொண்டிருந்த போது திடீரென நிலக்கரி சுரங்க வாயு கட்டமைப்பில் கசிவு ஏற்பட்டு வெடிவிபத்து இடம்பெற்றுள்ளது. தகவலறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த மீட்பு படையினர் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அமெரிக்காவின் ஒக்லஹோமா மாநிலத்தில் உள்ள வர்த்தக வளாகம் ஒன்றில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் மேற்கொண்ட துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் 3 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் அடையாளம் தெரியாத நபரொருவர் மேற்கொண்ட துப்பாக்கிச்சூடு சம்பவம் காரணமாக 3 பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வர்த்தக மையத்திற்குள் திடீரென உள்ளே நுழைந்த அடையாளம் தெரியாத நபர் அங்கிருந்தவர்களை நோக்கி சரமாரியாக சுட ஆரம்பித்துள்ளார். இந்த திடீர் தாக்குதலில் 3 பேர் பலியாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டவர் என சந்தேகிக்கப்படும் நபரும் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த ஆகஸ்ட் மாதம் எல்பாசோ நகரில் உள்ள வர்த்தக நிலையத்தில் ஒருவர் நடத்திய துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் 22 பேர் உயிரிழந்துள்ளமை நினைவு கூறத்தக்கது. தொடர்பின விளையாட்டுச் செய்திகள். இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைவர் திமித் கர்ணாரட்ன, ஆஞ்சலோ மேத்யூஸ் மற்றும் சுரங்க லக்மால் ஆகியோர் பாகிஸ்தான் சென்று டெஸ்ட் போட்டியில் பங்கு பெற்ற சம்மதம் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைவர் திமித் கர்ணாரட்ன, ஆஞ்சலோ மேத்யூஸ் மற்றும் சுரங்க லக்மால் ஆகியோர் பாகிஸ்தானுக்கு விஜயம் செய்து டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கு பெற்ற சம்மதம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த செப்டம்பர் மாதம் இலங்கை கிரிக்கெட் அணியானது பாகிஸ்தானுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒரு நாள் மட்டும் 20-20 போட்டிகளில் விளையாடியிருந்தது. பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை காரணம் காட்டி இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னணி வீரர்களான திமித் கர்ணாரட்ன, சுரங்க லக்மால், ஆஞ்சலோ மேத்யூஸ் உள்ளிட்ட வீரர்கள் இந்த சுற்றுப்பயணத்தில் கலந்து கொள்ளவில்லை. எனினும் பாகிஸ்தான் கிரிக்கெட் நிறுவனமும் அந்நாட்டு அரசாங்கமும் அளித்த அதி உயர் பாதுகாப்பால் இந்த தொடரை இலங்கை கிரிக்கெட் நிர்வாகம் வெற்றிகரமாக முடித்துள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் டிசம்பர் மாதம் இலங்கை கிரிக்கெட் அணியானது பாகிஸ்தானுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட உள்ளது. இந்த தொடரில் கலந்து கொள்வதற்காக இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைவர் திமித் கர்ணாரட்ன, ஆஞ்சலோ மேத்யூஸ் மற்றும் சுரங்க லக்மால் ஆகியோர் இணக்கம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. புத்தளம் குருநாகல் பிரதான வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 4 காயமடைந்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 19வது திருத்த சட்டம் ரத்து செய்யப்படல் வேண்டும் என பசில் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். அரசாங்கத்துடன் இணைந்து அமைச்சு பதவிகளை ஏற்றுக்கொள்வதென்பது இயலாமையின் வெளிப்பாடு என ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார்.
பாதுகாப்பு செயலாளராக மேஜர் ஜெனரல் கமல் குணரட்ன கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். இத்துடன் தீபம் தொலைக்காட்சியின் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.